ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்னைக்கு வீடியோவில் வாழைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல கிறிஸ்பியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வச்சு இப்படியும் செய்ய முடியுமா யோசிப்பீங்க, வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காவை நல்லா அலசிட்டு கட் பண்ணி குக்கரில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் மாற்றி வாழைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே குக்கரை மூடிடலாங்க. மூடி ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம். மூணு விசில் வெட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம், ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், மூணு விசில் விட்ட பிறகு நான் திறந்துட்டு எடுக்கிறேன். வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது மாதிரி பாதி அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வெந்துடுத்துனா குழகுழப்பாகிடும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்துடலாங்க. வாழைக்காய் வெந்ததுனால மேல் தோலை உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மேல் தோலை எல்லாத்திலையுமே நீக்கிடலாம். இப்போ நீக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க, அப்போ தான் மிக்சர் ஜாரில் அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வாழைக்காய் எல்லாத்தையுமே இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும், இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், கூடவே அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மூணு கிராம்பு, கூடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராம்பு பட்டையும் சேர்க்கறதுனால மசாலா சுவையோட. இப்போ இதில் தோல் எடுத்த இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே உரித்த பூண்டுப்பல் ஒரு அஞ்சு பூண்டுப்பல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு வாழைக்காய்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விதம் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு, கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதுனால. ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இதில் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும், ரொம்ப மஞ்சிர வேண்டாதுங்க, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வேக வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் பல்ஸ் மோல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மிக்ஸிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு கையிலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். அதில் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸஸ் வைப்பீங்க. ஈவினிங் டைமில் டீ காஃபியோட சுட சுட இதை சோப் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் இப்படியும் செய்யலாமான்னு யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. வாழைக்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க இன்றைக்கே. இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அடுப்பை மீதமான தீயில் வைங்க, அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி உள்ளே வெந்து மேலே செவந்த பிறகு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் செவந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபியை வாழைக்காய் வச்சு நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மீதம் உள்ளதையும் இது மாதிரியே உருண்டையாக உருட்டி போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட சுவையான போண்டா ரெடி. இப்போ எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே சாப்பிட்லாங்க, இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.